ரஷ்யா மோதல், பிரித்தானியாவில் 8 ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றம். பிரித்தானியாவில் உணவுப் பொருட்களின் விலை கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவு வேகமாக விலை அதிகரித்துள்ளதாக சந்தை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனில் ஏற்பட்டுள்ள போரினால் பிரித்தானியாவின் உணவுப் பொருட்களின் சங்கிலி உடைந்துள்ளது. இதன் விளைவாக கடந்த மாத இறுதியிலிருந்து உணவுப் பொருட்களின் விலை பாரிய அளவு அதிகரித்துள்ளதாக சந்தை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பிரித்தானியாவின் உணவு விலை பணவீக்கம் கடந்த மாதம் 4.3% எட்டியுள்ளது. இது 2013 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அதிகரிப்பாக பார்க்கப்படுகிறது. தின்பண்டங்கள், புதிய மாட்டிறைச்சி மற்றும் பூனை உணவு ஆகியவற்றின் விலை மிக வேகமாக அதிகரித்தது. எவ்வாறு இருப்பினும் பன்றி இறைச்சி, பியர் உள்ளிட்ட சில பொருட்களின் விலை குறைந்ததாக சந்தை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனவரி மாதத்தில் பணவீக்க விகிதம் 5.5% அதிகரித்த பின்னரே பிரித்தானிய குடும்பங்களின் வாழ்க்கை செலவு நெருக்கடியில் சிக்கி தவித்தனர். ஜனவரி மாதத்தில் பணவீக்க விகிதம் 5.5% அதிகரித்த பின்னரே பிரித்தானிய குடும்பங்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்திருந்தது. இந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் எரிசக்தி கட்டணங்கள் உயரும் என பொருளாதார வல்லுநர்கள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு முன்பே கணித்திருந்தனர். கொரோனா தொற்றின் தாக்கத்தினால் ஏற்கனவே பொருட்களின் விலை அதிகரிப்புகள் பாரிய அளவு உயர்ந்த நிலையில் காணப்பட்டது. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் பதற்றத்துக்கு மத்தியில் உணவுப் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். போரினால் ஏற்பட்டுள்ள இந்த தாக்கம் நீண்ட காலங்களுக்கு நீடிக்கும் என சந்தை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.